यार नहीं। हाँ नडीचे तो काल रोबेरे, बड़ी है निन्ने ट्रिकी है, बड़ी है बट्टे वाले के। इंदर रात रहले बड़ी तनिया निकरी है। तोड़ने के नेंगर किंगल ले। नेंगा पोगन। नेंगे यार ले। नेंगा पोगन हम सुना, अंगों वो नहरी क्यों उतरा? ना नेंगा पोगन मो, अंदर यार तो कुछ नेंगा वाला मिलिया। ये? पोगन मिलिया दूर हमार? रोंबा फिट्टे का। पिन्ने कार पोगन रही लिया? बड़े गल नहरी यार, आना नेंगा तांगा वाला मिलिया। ना उर डॉक्टर, याना कंटू बाया पड़े मिलिया आवश्य मिल। मारी तो याना तक कंटू नाम बाया पड़ रहे ही नहीं। नहीं कार ले रखे, नहीं सोल रहे तो उन्हें रखो। सरे, आना, नहीं का केल भी ये तो याना क्या कर कुड़ा? नहीं वेर बले ना ना क्या कला? नहीं का याना ये तो मैं क्या कर कुड़ा? सरे। தெரியல என்ன போயிச்சே பாதையே தெரியல கார் எப்படி ஓட்டுறது பாதை எனக்கு நல்லா தெரியும் போங்க நான் வழி சொல்றேன் मरुंद ये ये नहीं ये तो उन कह कमाल टेंशन निगले ओह कार निर्दिता इंगे या आमा ये छोड़ कार है इंगे नेंगे पोगे पड़े सुन्ना वार्ते मारते टिंगले ये नहीं ये तो उन कह कुड़ा
வாப்பா ஆனந்த் வா. இப்பதான் உன்னை பத்தி நினைச்சேன். நீ வந்துட்ட. நீ நல்லா இருக்கணும். நான் மட்டும் இல்லம்மா, என்ன சேந்தவங்க அத்தனை பேர் நல்லா தான் இருப்பாங்க. என்ன நான் டாக்டர் பாருங்க, நல்லா டாக்டர் வேலை பார்த்தேன். வேளா வேளைக்கு சாப்பிடாம உடம்ப கெடுத்துக்கிட்டு வாப்பா சாப்பிடலாம். அம்மா நான் மறந்தே போயிட்டேன். என்னப்பா? எனக்காக எல்லாரும் சாப்பிடாம காத்துட்டு இருப்பாங்க. காத்துக்கிட்டு இருப்பாங்களா? யாரு? இன்னைக்கு விருந்து கொடுக்கறவங்க. எஸ்கியூஸ் பண்ணிக்க, இன்னைக்கு ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்துச்சு. சொன்னா பள்ளி சரியா போச்சு. உனக்கு என் மேல கோபமா? இவ்வளவு நேரம் கழிச்சு எங்க இருந்து வரீங்க? ஒரு பேஷண்ட பார்க்க போயிருந்தேன், லேட் ஆயிடுச்சு. உங்களுக்காக ரமான் ஒரு பொண்ணு தூங்காம சாப்பிடாம காத்திருக்காங்கறத மறந்துட்டேன்னு உண்மை சொல்லுங்களேன். உண்மைதான் ரமா, என்ன பண்றது, டாக்டர் தொழிலே இப்படித்தான். நல்ல வேலை கல்யாணத்துக்கு முந்தி மறந்தீங்களே, கல்யாணத்துக்கு பின்னால மறந்தா என் நிலை என்ன ஆகுறது? ரமா இன்னைக்கு ஒரு பெரிய அதிசயம் நடந்துருச்சு. என்னது? நான் ஒரு பேய பார்த்தேன். நான் ஒண்ண சொல்லலம்மா. அது ஆனா பெண்ணா? பொண்ணுதான். கிழவியா குமரியா? குமரிதான். பார்ப்பவர் மயங்கும் பருவகுமரி. அப்படின்னா நிச்சயம் பார்த்திருப்பீங்க. விளையாட்டுக்கு சொல்றதா நினைக்கிறீங்க? இல்ல ராமா, உண்மையா தான் சொல்றேன். நான் பேஷண்ட பாத்துட்டு திரும்பி வந்துகிட்டே இருந்தேன். வழியில ஒரே இருட்டு, ஜன நடமாட்டமே இல்லாத பாதையில, கொட்டு மழையில ஒரு பொண்ணு தன்னந்தனியா நின்னுகிட்டு இருந்தேன். பரிதாபமா இருந்தது. நானும் அவளை கார்ல ஏற சொன்னேன். அவ கார்ல உட்கார்ந்த உடனே பைப்ப நின்னு போச்சு. கார் ஓட்டுறதே கஷ்டமாயிடுச்சு. அதுக்குத்தான் நான் சொல்றது, கண்ட பெண்களுக்கு எல்லாம் லிப்ட் கொடுக்காதீங்கன்னு சொன்னா கேட்டாதானே. வர வர இப்ப வேற உலகத்து பெண்களும் உங்க வழியை மறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருட்டிலே மழையிலையும் எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா அவ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வழிகாட்ட நான் காரை ஓட்டிக்கிட்டே போனேன். கடைசியில அவ சொன்ன இடத்துல காரை நிறுத்தி பார்த்தா அது ஒரு பயங்கரமான சுடுகாடு. அவ இறங்கி மெதுவா சுடுகாட்டு பக்கம் போனா, சுடுகாட்டு கதவு தானா திறந்து வழிவிட்டது. அவ உள்ள போனதும் உடனே கதவு மூடிக்குச்சு. அவளும் மாயமா மறைஞ்சு போயிட்டான். அம்மா நீ எப்பவாவது பேயாவது பிசாசாவது பாத்திருக்கியா? ஓ நான் பாத்திருக்கேனே. நான் ஊட்டியில இருந்தப்போ ஒரு நாள் ஒரு பேய் என் பின்னாலேயே வந்துச்சு. நீ திரும்பி பார்த்ததும் அது உன்னை பார்த்து பயந்து ஓடியே போயிடுச்சு. இல்ல 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 வந்து நிச்சயமா. வள்ளி தண்ணி கொண்டா. ஹலோ டாக்டர் சார், உங்களுக்கு பேய் வந்திருக்கு. இல்ல போன் வந்திருக்கு. ஹலோ டாக்டர் ஆனந்த் ஹியர். நான் டாக்டர் லதா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன். நான் இங்க இருக்குது உனக்கு எப்படி தெரியும்? நான் உங்களை எங்கெங்கயோ தேடினேன், வீட்டுக்கும் போன் பண்ணேன். கடைசியா நீங்க இங்கதான் இருக்கணும்னு முடிவு பண்ணேன். எப்படி ஐடியா? கேட்கணுமா? உனக்கு வைத்தியம் மட்டுமல்ல ஜோசியம் கூட தெரியுதே. அது இருக்கட்டும், இங்க ஒரு அர்ஜென்ட் கேஸ், உடனே புறப்பட்டு வரணும். இது வந்துட்டேன். ஹாஸ்பிட்டல் இருந்தா இப்பவே நீங்க போகணுமா? ஆமா. சாப்பாடு? பட்னி தான், ரொம்ப முக்கியமான கேஸ். வரட்டுமா? குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், ப்ளீஸ் சிட் டவுன். நான் அட்வொகேட் தன்ராஜ், ஸ்ரீராமன் சிவராம் ரெப்ரசன்டேட்டிவ். ஐ சீ, வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? உங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ஆனந்தன் ஒருத்தர் இருக்காரு, அவரை பத்தி சர்டிபிகேட் வேணும். ஓஹோ, ஆனந்தனை பத்தி என்ன மாதிரி சர்டிபிகேட் வேணும்? அவர் புத்தி சுவாதம் நல்லபடியா இருக்குதுன்னு மெடிக்கல் சர்டிபிகேட் வேணும். வாட், உங்களுக்கு ஏதாவது? குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங், அட்வொகேட் தன்ராஜ், டாக்டர் லதா மை டாக்டர். ஹலோ. ஹலோ, கேட்டே அம்மா, டாக்டர் ஆனந்தன் புத்தி நல்லபடியா இருக்குன்னு சர்டிபிகேட் வேணுமா? இத பாருங்க, இப்போ உங்களுக்கும் எனக்கும் எந்த நிலையில புத்தி இருக்கோ அதே மாதிரி ஆனந்துக்கும் புத்தி சரியா இருக்கு.
போதுமா? மன்னிக்கணும் டாக்டர் ஆனந்த் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, லட்சக்கணக்கில் அவருக்கு சொத்து வந்திருக்கு. ஆனந்தின் புத்தி நல்ல சரியா இருந்தா தான் இந்த ஆஸ்தி அவருக்கு சேரும், இல்லைன்னா அடுத்த வாரிசுக்கு போயிடும். ஆனந்தம் பரம்பரையில யாருக்கோ பைத்தியம் பிடிச்சிருந்ததுதான், அதனால தான் இந்த நிபந்தனை போட்டிருக்காங்க. சட்ட ரீதியா ருஜிப்படுத்த வேண்டியது எங்க தர்மம் இல்லீங்களா? ஓகே டாடி, இந்த எக்ஸ்ரே நடத்திட்டு போய். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி சர்டிபிகேட் வேணும்? This is to certify that Dr. Anand. Certify that Dr. Anand. Anand. என்னது? Good news. உங்களுக்கு லட்ச லட்சமா ஆஸ்தி வரப்போகுது. உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்க? எனக்கு ஒன்றும் பைத்தியம் இல்லை. ஆஸ்தி வந்ததுக்கு அப்புறம் அது உங்களுக்கு தான் பிடிக்க போகுது. எங்க அப்பா வச்சுட்டு போயிருக்கிற ஆஸ்தியே நாலு தலைமுறைக்கு காணும். மேற்கொண்டு எனக்கு ஆஸ்தியும் வர வேண்டாம், பைத்தியமும் பிடிக்க வேண்டாம். உண்மையை சொன்னா உங்களுக்கு கேலித்தான். பாக்யலட்சுமி உங்களை தேடி வந்திருக்கா. டாக்டர், உங்களை தேடி யாரோ ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க. பாக்யலட்சுமியா தான் இருக்கும், போய் பாரு. நம்ம தேடி இங்க வர்றது பாக்யலட்சுமியா இருக்கார், பேஷண்ட் லட்சுமியா தான். ஆனா உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கிறது என்னவோ உண்மைதான். அதிர்ஷ்டம் நமக்காக காத்துட்டு இருக்கலாம், ஆனா வந்திருக்கிறவங்க நமக்காக காத்துட்டு இருக்க மாட்டாங்க. அப்புறம் வரட்டுமா? ஆனந்த், இன்னைக்கு சாயங்காலம் நம்ம கிளப் அனிவர்சரி ஃபங்க்ஷன் இருக்கு, மறந்துடாதீங்க. Certainly not. Ladies, gentlemen and doctors, நம் சங்கத்தின் ஆண்டு விழாவுக்கு வருகை இருந்தவங்க அனைவரையும் வரவேற்கிறேன். நான் பெரிய பிரசங்கம் செய்து உங்களது பொறுமையை சோதிக்க மாட்டேன், பயப்படாதீர்கள். இங்கு நடக்க இருக்கும் நடன நிகழ்ச்சியை தயார் செய்த டாக்டர் லதா, டாக்டர் ஆனந்த், மேலும் அவரது நண்பரும் தோழியருமான மிஸ் ரமா ஆகியோருக்கு எனது பாராட்டுதல் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நடனம் ஆரம்பமாகிறது, இந்த திரை இங்கிருந்து விலகுகிறது. வணக்கம். டாத்தாடா, டிக்கிரிக்கு டிக்கிரிக்கு வா, உனக்கென்ன எனக்கென்ன ரகசியம், ஒரு தரம் அருகில் வா. ஆடட்டும் வானும் பூமியும் நாம் ஆடிடும் வேகத்தை பார்க்கும், சிவப்பட்டும் கண்ணும் கண்ணமும் நாம் பாடிடும் பாட்டு கேட்கும். ஆடட்டும் வானும் பூமியும் நாம் ஆடிடும் வேகத்தை பார்க்கும், சிவப்பட்டும் கண்ணும் கண்ணமும் நாம் பாடிடும் பாட்டு கேட்கும். நதி போலே ஓடிவா, கடலோடு கூடவா. கையிலே அதை அள்ளி செண்டுகளாட்டம், பெண்ணின் நெஞ்சிலே ஒரு ஜோடி பறவையின் ஆட்டம், அள்ளி
எடுத்தேன் கையிலே அதை அள்ளி செண்டுகளாட்டி சிக்கிரிக்கு சிக்கிரிக்கு தாட்டே சிக்கிரிக்கு சிக்கிரிக்கு பக்கம் வந்து பக்கம் வந்து பார்க்கவா பட்டு இதை தொட்டு கொள்ளவா வாவா அருகே பார்க்கலாம் கொஞ்சம் வாவா வாவா அருகே பார்க்கலாம் கொஞ்சம் வாவா. And now everyone on the floor, please join. I thank you. அதுதான் என் கைக்கு இப்படி விட மாட்டேங்குது. ஆமா, அந்த டைரி எழுதுற பழக்கெல்லாம் வச்சிட்டு இருக்கீங்க. ஆமா, இவருக்கான சின்ன வயசுல இருந்தே டைரி எழுதுவோம். எங்க சாப்பிட்டான், எங்க போனா, எங்க வந்தா எல்லாத்தையும் எழுதி வச்சிருவோம். சின்ன வயசுல நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்போம், ஆனந்தன் அடிச்சுட்டான் கரெக்டா எழுதி வச்சிருவோம். எதையுமே டைரியில குடிச்சு வைக்கிறது நல்லதானே. கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அனுப்புற மறந்துடாத. அப்படி மறந்துட்ட அழைப்பு இல்லாம ஆதரவாயிடுவேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அதுக்காக நான் எதையும் செய்வேன். யார்? ஏய், யாரப்பா நீ? மனுஷன். மனுஷனா? இப்படி அக்குங்கிறது? இப்படி பார்த்தா தான் எனக்கு தூக்கம் வரும். என்ன செஞ்சிட்டு இருக்க? என்ன செஞ்சிட்டு இருக்க? அந்த இது சர்வீஸ். சர்வீஸ் இல்ல, சர்வீஸ். அதான் இங்கிலீஷ்ல சர்வீஸ். ஓ, இங்கிலீஷ் போதும். உன் பேர் என்ன? எனக்கு ஏதுங்க பேரு? உங்க இஷ்டம், நீங்க கூப்பிடுங்க. உனக்கு சொந்தமா பேரே கிடையாது. இருந்துச்சு மாதவன். இப்ப அந்த பேரை யாரும் கூப்பிடல. பசங்க அப்போதைக்கு அப்போது இட்டு கட்டி கூப்பிடுறாங்க. சில பேர் பொய்க்குன்னு கூப்பிடுறான், இன்னும் சில பேர் சோமாரின்னு கூப்பிடுறான், இன்னும் சில பேர் கைதேன்னு கூப்பிடுறான். இந்த வீட்டுக்கு இப்பதான் வந்திருக்கிறேன். இங்க என்ன பேர் வைக்கிறாங்களோ தெரியல. சரி, இங்க எப்படி வந்த? பிளாட்பாரத்துல இருந்து வந்தேன். பிளாட்பாரத்துல இருந்த? ஆமா சார், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த வீட்டு அம்மா புண்ணியவதி, அவங்க நல்லா இருக்கணும். என்ன இங்க கூட்டிட்டு வந்தாங்க? ஆமாப்பா, கோயிலுக்கு போகும்போதெல்லாம் இவனை பாத்திருக்கேன். பரிதாபமா இருந்துச்சு. சோறு போட்டா போதும், சொன்ன வேலையெல்லாம் செய்யறேன்னா சரின்னு கூட்டியாந்திருக்கேன். வாப்பா. என்னம்மா அது? முன்ன பின்ன தெரியாதான வீட்டுல வச்சுக்கிட்டு அவன் யாரோ எப்படிப்பட்டவனோ எப்படின்னு நம்புறது? இதுல என்னப்பா இருக்கு? அனாதியா இருந்தான், ஆதரவு கொடுத்தேன், நமக்கும் வேலைக்கு ஒரு ஆள் ஆச்சு, அவ்வளவுதானே. ஆல் ரைட், நீங்க செய்யற நல்ல காரியத்துக்கு நான் என்ன தடையா சொல்ல போறேன்? உங்க இஷ்டம். இந்த மாலை எவ்வளவு அழகா இருக்கு. பச்சை கம்பளம் விரித்த மாதிரி பசும் புல் தரை. பசும் புல் தரை.
காத்து கூட ஜில்லுன்னு வீசுது இல்ல? ஆமாமா ஜில்லுன்னு வீசுது. நீல வானத்திலே இருந்து மேகக்கூட்டம் என் மனச திரின கள்ளி ஆட்டம். நான் கள்ளியா? ஆமா என் மனச திரின கள்ளி இல்ல? ரமா நீ ஒரு வாசனை நுகராத புஷ்பம், வானத்து புதுநிலம், வண்ண ஓவியம், என் இதயத்து இன்ப ஜோதி, சிற்பியின் கைப்படாத உயிர்ச்சிலை, ஜீவ கீதம், ஆசை வெள்ளம். இன்னும் இன்னும் சர்க்கஸ் கோமாளி மாதிரி அடிச்சுக்கிட்டே போறீங்களே, உங்களுக்கு எப்பவும் கிண்டலும் கேலியும் தான். கொஞ்சமாவது சீரியஸ் வேண்டாம். ஓ இங்க வந்தா நீ சீரியஸ், வீட்டுல போன அம்மா சீரியஸ், ஹாஸ்பிட்டல் வர கேஸ் சீரியஸ், அக்கம் பக்கத்துல வர்றவங்க போறவங்க எல்லாம் சீரியஸ். ஆக மொத்தம் என் பொசிஷனே சீரியஸ். ஏன்? அம்மா எனக்கு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. நோட்டீஸா? எதுக்கு? கல்யாணத்துக்கு. பிடிச்ச பெண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான். அப்படின்னா எதுக்கு வந்தீங்க? ஏன் வந்தீங்க? ஒண்ணு காதலிக்க வந்தேன். உன்னையே கல்யாணம் பார்வை ஒன்றே போதுமே, பல்லாயிரம் சொல் வேண்டுமா? பார்வை ஒன்றே போதுமே, பல்லாயிரம் சொல் வேண்டுமா? பேசாத கண்ணும் பேசுமா? பெண் வேண்டுமா? பார்வை போதுமா? பார்வை ஒன்றே போதுமா? கல்யாணம்
பேசுறமா பேசுறமா சைனைடு இன்ஜெக்ஷனா ஆமா அது டாக்டர்களை தவிர வேற யாருக்கும் சுலபத்தில் கிடைக்காது கரெக்ட் ஆனா அப்படி எத்தனை டாக்டர் மீது நாம் சந்தேகப்படுறது இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி கேஸுகள்ல கொலைக்கு அடிப்படை காரணத்தை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா கொலையாளி யாருங்கிறத சுலபமா தெரிஞ்சு எஸ் ரமாவோட மரணத்தினால யாருக்கு என்ன லாபம்ங்கிறத கண்டுபிடிச்சிட்டா இந்த கொலைக்கு உடந்தையா இருந்த டாக்டர் யாருங்கிறது தெரிஞ்சுக்கும் எதுக்கும் டாக்டர் கிரியோட நடவடிக்கையை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுங்க டாக்டர் கிரியா எஸ் டாக்டர் கிரி அவன் மேல ஏன்ப்பா கோபிச்சுக்கிறேன் அவன் தான் ரெண்டும் கட்டான்னு உனக்கு நல்லா தெரியுமே நீ ஒண்ணு கேட்டா தூக்க கலக்கத்துல அவன் ஒண்ணு சொல்லுவான் டேய் மாடுவா போய் இலைய போடு வேண்டாம் எனக்கு பத்தியில் ஆனந்த் உன் கவலை எனக்கு நல்லா புரியுது ரமா போனதுக்கு அப்புறம் நீ ரொம்ப மாறிட்ட அவ கதை முடிஞ்சு போச்சு நமக்கு பிராப்தம் அவ்வளவுதான் மனித வாழ்க்கை என்ன விளக்காம அணைஞ்சு போனா ஏத்தி வைக்கிறதுக்கு ஏத்திய விளக்கு அணைஞ்சு போனா வீட்டை இருட்டாகவே விட்டுட முடியுமா அப்பா இருந்த வீட்டுக்கு ஒளி வேணும் இந்த வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்க ஒரு மருமக வேணும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லப்பா நாளைக்கே ஒரு பொண்ண பார்த்து அம்மா கொஞ்ச நாளைக்கு என்ன நிம்மதி எடுத்து விடுங்கம்மா ஆனந்த் ஆனந்த் ஹலோ ஐ எம் டாக்டர் ஆனந்த் ஹியர் மன்னிக்கிறேங்க ஏன்னா உங்களுக்கு தெரியாது எங்க வீட்டில் என் பொண்ணு ரொம்ப ஆபத்தான நிலைமையில் இருக்காங்க அப்படியா நீங்க எங்கேருந்து பேசுறீங்க மவுண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் காத்துக்கிட்டு இருக்காங்க எங்க மவுண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்துலயா ஆல் ரைட் இதை வந்துட்டேன் நீங்க தான் டாக்டர் ஆனந்துங்களா ஆமா நீங்க தான் போன் பண்ணீங்களா ஆமா நான் தாங்க சீக்கிரம் போங்க எந்த பக்கம் நேரம் வாங்க
டாக்டர் உள்ள வாங்க. டாக்டர் உங்க இடது கை பக்கம் மெழுகு பத்தி இருக்கு, ஏத்திக்கிங்க. டாக்டர் வாங்க மேல போகலாம். இவ்வளவு பெரிய பங்களாவில் அழுகுலத்தர் வேற சத்தத்தையே காணுமே, ஒரு விளக்கு கூட இல்ல. டாக்டர் நான் என்னத்த சொல்ல, எல்லாம் விதி. இந்த வீட்டுக்கு விளக்கா இருந்தவங்க எல்லாம் ஒருத்தர் பின்னால ஒருத்தரா செத்து போயிட்டாங்க. இந்த ராத்திரியில இங்க எதுக்காக வந்தீங்க? ஒரு நோயாளியை பார்க்க வந்தேன். இந்த பங்களாவிலையா? ஆமா. என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? அவசரமா ஒரு பேஷண்ட் வந்து பார்க்கும்படி உங்களுக்கு போன் வந்ததா? ஆமா. அந்த பேஷண்ட் ஒரு அழகான பொண்ணு தானே? எஸ். நீங்க போன போது அந்த பொண்ணு இறந்துட்டா. பிரேதத்துக்கு பக்கத்துல ஒரு அம்மா உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாங்க இல்லையா? கரெக்ட். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் இன்ஸ்பெக்டர்? டாக்டர் சார், இந்த பங்களாவில் பல வருஷங்களா யாருமே வசிக்கிறது இல்லைன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா இந்த மாதிரி சூறாவளி வீசுற இரவு வேளையில இது போல நாடகம் பலமுறை நடந்திருக்கு. உங்க மாதிரி எத்தனையோ டாக்டர்கள் இங்க வந்து ஏமாந்து போயிருக்காங்க. தகவல் கிடைச்சு நாங்க வந்து பார்க்கும் போதெல்லாம் உள்ள யாருமே இருக்கிறது இல்லை. இன்ஸ்பெக்டர்,
நீங்க என்ன சொல்றீங்க? என் கண்ணாலேயே அந்த பெண்ணுடைய பிரேயத்தை பார்த்தேன். பக்கத்துல அந்த அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா என் கூட வாங்க. வாங்க. சரி. இங்கெல்லாம் எங்க இருக்கு? துணா போ. போலாம். என்னடா தொந்தரவு? அதுக்கு பெரிய அவசரம். காலையில இந்த வீட்டையும் கூட்டையும் சுத்தப்படுத்துது சார். ரயில் விபத்தில் பெண் மரணம். இந்த பேப்பர் எப்படி வந்தது? எனக்கு தெரியாது சார். இந்த பேப்பர் இங்க எப்படி வந்தது? எனக்கு தெரியாது சார். யாருக்கும் தெரியாம எப்படி வந்தது? அதுவும் தெரியாது சார். சார், சார், யார் நீ? என்ன வேணும்? எங்க வந்தே? என் பேர் தாமரை சார். எனக்கு ஏதாவது ஒரு வேலை வேணும் சார். வேலை? என்ன வேலை தெரியும்? இட்லிக்கு மாவு அரைப்பேன் சார், துணி துவைப்பேன், பாத்திரம் எல்லாம் விளக்குவேன் சார். அதுக்கெல்லாம் மிஷின் இருக்கு, வேற வேலை தெரியுமா? சே, ஏழு ஜென்மத்துக்கு இதையே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இட்லிக்கு மாவு அரைக்கிறது, சுட்டு விக்கிறது, துணி துவைக்கிறது, காய வைக்கிறது, இதெல்லாம் வேலையா? வேற ஒண்ணுமே தெரியாத சார். சார், நீங்க என்ன வேலை சொன்னாலும் கேட்கிறேன் சார். வேலை இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார். வயசான எங்க அப்பாவே, நான் தான் சார் காப்பாத்தணும். ஐயோ பாவம், உன்னை பார்க்க ரொம்ப பரிதாபமா இருக்கு. தனியாவே காலம் தள்ள முடியல, எதுக்கு ஒய்ஃப்? என்ன சார் சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, உனக்கு அப்பா இருக்கா? அப்பா இருக்கார் சார். பாக்குறதுக்கு எப்படி இருப்பாரு? உங்களை மாதிரியே தான் சார், ஒல்லியா இருப்பாரு. ஆனா என்ன? ஆனா சொல்லு. அவர் மகன் இன்னும் கொஞ்சம் அழகாவே இருக்கும் சார். பரவாயில்ல, ஒண்ணுன்னு கேட்ப உண்மையை சொல்லுவியா? கேளுங்க சார். சத்தியமா நான் சொல்றதெல்லாம், சத்தியமா நான் சொல்றதெல்லாம் அதே சொல்லு. சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மையை தவிர, உண்மையை தவிர பொய்யன்றும் இல்லை, பொய்யன்றும் இல்லை. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம், 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 சத்தியம். உனக்கு என்ன வயசாச்சு? என்ன சொல்லு? 17 சார். சத்தியம் பண்றீங்க? உண்மையே சொல்லு. 17 தான் சார். என்ன விட கம்மிதான். ஒரு கேள்வி கேட்க மறந்துட்டேன், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன இல்ல சார். பரவாயில்ல, உங்க வீடு எங்க இருக்கு? பக்கத்துல தான் சார். பக்கத்துலயா? நான் இங்க நின்னு பார்த்தா நீ நிக்கிறது தெரியுமா? ஓ, நல்லா தெரியுமே. இன்னைக்கு கூட நான் அங்க இருந்து உங்களை பார்த்துட்டு தான் சார் வந்தேன். நீ முதல்ல பார்த்துட்டியா? முந்திட்ட சார், எப்படியாவது என்ன வேலையில சேர்த்துக்குங்க சார். சாகுற வரைக்கும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் சார். சேர்த்து விட்டுறேன். சாகுற வரைக்கும் நான் ஒன்ன மறக்க முடியாதபடி ஏதாவது பண்ணிட்டு போயிடாத. மாதவா, எஜமானியம்மா கூப்பிடுறாங்க, அப்ப நீ நாளைக்கு வா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தாத்தா, தாத்தா, எஜமானி அம்மாவா? எடுமுடி, இருக்கட்டும் இருக்கட்டும், வேலையில சேர்ந்துக்குவோம்.
பரமா பேசிக்கலாம். வாழ்க்கைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கத்தான் வேணும். இல்லாட்டா பறக்க முடியாத முதலிரவுல இந்த பேய் மழை எதுக்கு? சந்தியா, இளமையின் இனிய கனவுகளும் பூத்துக்குலுங்கும் கற்பனைகளும் நனவாகும் இந்த பொன்னான இரவை யாருமே மறக்க மாட்டாங்க. அதே போல என் வாழ்க்கையிலும் மறக்க முடியாத ஒரு இரவு இருக்கு. அன்னைக்கு நடந்த சம்பவம் என் மனசை விட்டு என்னைக்குமே அகலாது. ஒரு நாள் இரவு இதே போலத்தான் மழையும் மின்னலும் சூறாவளியுமா இருந்தது. பல ஆவிங்க ஒன்னா சேர்ந்து அலற மாதிரி பேய் காத்து, மரங்களின் நிழல் பிசாச போல ஆடிக்கிட்டே இருந்தது, ஜன்னல் திற படபடத்தது. இங்க இருந்த கண்ணாடி டம்ளர் இதே மாதிரி கீழே விழுந்து நொறுங்கிடுச்சு. அப்போ டெலிபோன் மணி அடிச்சு, ஒரு நோயாளியை பார்க்க அவசரமா வரணும்னு தட்ட முடியாத கோரிக்கை. நானும் மறுக்க முடியாம புறப்பட்டேன். ஒரு பாழஞ்ச பங்களாவை போய் சேர்ந்தேன். ஆனா நான் யார காப்பாத்துறதுக்காக போனோம்? அந்த பொண்ணு, அந்த அழகான பொண்ணு. நான் போய் சேரத்துக்கு முன்னாலேயே செத்து போயிட்டேன். நான் வெளியே வரபோதுதான் அந்த பங்களாவில் பல வருஷங்களா யாருமே வசிக்கிறது இல்லைங்கிற தகவல் கிடைச்சது. இதே போல டாக்டர்கள் வரதும் அந்த பொண்ணு சாகரமான நாடகம் பல தடவைகள் நடந்திருப்பதாக சொன்னாங்க. இது விசித்திரமா இல்ல சந்தியா? இங்கேயும் வந்துட்டியா? ஏன் வந்த? யார் நீ? பதில் சொல்லு. யார் நீ? ஏன் பேசாம இருக்க? யார் நீ? உண்மை சொல்லு. யார் நீ? யார் நீ? என்னப்பா அது? என்ன நடந்தது? என்ன ஐயா? ஒண்ணு இல்லம்மா. என்னமோ சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தியே. என்ன நானே திட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனந்த். அம்மா, அவ யாரம்மா? யாரு மருமகளையா கேக்குற? வீட்டுக்கு ஒரு மருமக வேணும் தேடி கொண்டு வந்தீங்களே, அவ யாருன்னு கேக்குற? என்னப்பா சொல்ற? அவ யாருன்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கோ. உலகம் பூரா சுத்துற என் அருமை தம்பியே, உன்னை எந்த நாட்டுல எந்த பகுதியில எப்படி கண்டுபிடிச்சு எங்கேயும் பத்திரிகை அனுப்புறது? ஏண்டா இதப்பா தைரியம்? ஆனந்த் அண்ணனுக்கு கல்யாணம், இதுவரைக்கு என்ன கூப்பிடல, பத்திரிகையும் அனுப்பல. ஆனந்த் கல்யாணம் முடிஞ்சு போச்சு, நான் போகல. இனி அவன் முகத்துல முழிக்க மாட்டேன், இனிமே அவன் வீட்டுக்கும் போக மாட்டேன். என் வீட்டுக்கும் வந்துட்ட, என்னையும் பார்த்துட்டேன். ஓ, என்ன செய்யறது, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு வந்துட்டேன். ஆறோ அண்ணிய பார்க்கலையே. வா வீட்டுக்கு போலாம்.
கல்கத்தால இருந்து காலையில பிளேன்ல வந்தேன், இப்ப வந்தா இங்க புறப்பட்டு இருக்கேன். டைம் ஆயிடுச்சு, மறுமுறை வந்து சந்திக்கிறேன். போய் தானே சொல்றேன், என்ன ஜோரா இருக்கு பாருங்க. கோயிலு, கோயிலுக்கு பக்கத்துல மண்டபம், மண்டபத்துக்கு பக்கத்துல ஆலமரம். பாருங்க சார், பெரிய கடல்ல சின்ன படகு, கொண்டாட்டி சண்டை போட்டுக்கிட்டு திரிஞ்சு வர புருஷன் மாதிரி தனியா போகுது. பாவம், மூணு மரம், குடிசை, கேட்டு இங்க வந்த ஆறு, தண்ணி போது பாருங்க ஆத்துல. ரொம்ப நாளா தெரியும் சந்தியா, இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். ஞாபகம் இல்ல. எவ்வளவு நாளா இத பாடிக்கிட்டு இருக்க? இது வந்து இந்த பாட்டு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படித்தான? பாட்டும் தெரியும், பாடமும் பிடிக்கும், ஆனா எப்போ எங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் தான் உனக்கு தெரியல. சின்ன வயசுல இருந்தே தெரியும் நினைக்கிறேன், அப்ப இருந்து இதே பாடுறேன். ஓ, அதனாலதான் நினைச்ச இடத்தெல்லாம் பாடிக்கிட்டு அலையறியா? நினைச்ச இடத்துலயா? நானா? இந்த பங்களா உனக்கு தெரியுமா? எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம். எங்க எங்கன்னு சரியா சொல்ல முடியல. சொல்ல முடியும், ஆனா சொல்ல மாட்டேன். சொன்னா எங்க உன் சுயரூபம் தெரிஞ்சிருமேன்னு பாக்குறியா? சொல்லு, இந்த பங்களாவுக்கு எப்பாவது போயிருக்கியா? இல்ல, உண்மையிலேயே இந்த பங்களா இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. அப்படின்னா இந்த படத்தை எப்படி வரைஞ்ச? என் கற்பனையால. கற்பனையா? இந்த பங்களாவை எப்போ பார்த்திருக்கேன்னு இப்பதானே சொன்னேன். ஒருவேளை இந்த பங்களா மாதிரி உள்ள படத்தை பார்த்திருப்பேன். ஓஹோ, அந்த படத்தை பார்த்து இந்த படத்தை எழுதின? இல்ல, நான் படம் எழுதுறேன். நீங்க விரும்பலன்னா இனிமே எழுத மாட்டேன். அந்த விரல்ல என்ன?
பட வரையறதுக்காக பென்சில் சீவும் போது பிளேடு அடிக்கடி இப்படித்தான் விரல அறுத்துறோம். ரத்தம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிற? உண்மையை சொல்ல. மௌனம் சாதிச்சே மறைஞ்சு வாழ பார்க்கிற, இனிமே அது நடக்காது. சந்தியா, விதவிதமான வர்ணங்களை பூசி அழகான ஓவியத்தை உருவாக்குற மாதிரி பயங்கரமான உன் சுயரூபத்தை அமைதியான பார்வையாலும் அழகான வார்த்தைகளாலும் மூடி மறைச்சு எங்களை எல்லாம் ஏமாத்த பார்க்கிற. இது ஒரு கற்பனையால எழுதிய விசித்திரமா? இல்ல, நிச்சயமா இல்ல. இது பேய்களின் பிரதிபிம்பம், பிசாசுகளின் ஞாபக சின்னம். என்னப்பா இது? அவ எவ்வளவு அழகா சித்திரம் வரைஞ்சிருக்கா, இதை இப்படி வீசி எரிஞ்சிட்டியே. நீங்க அவ எழுதுற சித்திரத்தை தான் பாக்குறீங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் உருவம் மாறிக்கிட்டே இருக்கிற விசித்திரத்தை நீங்க பார்க்கலமா? பார்க்கல. உங்ககிட்ட சில விஷயங்களை மன விட்டு பேசலாம் தான் வந்தேன். எங்கிட்ட இருந்து ஏன் இப்படி விலகி விலகி போறீங்க? எதுக்காக என்ன வெறுக்கிறீங்க? எதுக்காக? பூமிக்கு மேல ஆகாயம் இருக்கேன், அது எதுக்காக? நெருப்புல உஷ்ணம், மலர்ல மென்மை இருக்குது, அது எதுக்காக? இன்னமும் சொல்ல போனா நாம செஞ்சுக்கிட்டமே கல்யாணம், அத கூட எதுக்காகன்னு கேட்கலாம். நாம் கல்யாணம், அது என் விதியத்தான் கேட்க. உன்னுடைய விதி இல்ல சந்தியா, எல்லாமே என்னுடைய தலைவிதி. யாருக்குமே கிடைக்க முடியாத இன்ப பொக்கிஷம் எனக்கு கிடைச்சிட்டதாக கருதி கடைசியில துன்பத்தை விலை கொடுத்து வாங்கிட்டேன். அது என் தளபதிங்கிறத தவிர வேற என்ன வரக்க முடியும்? தண்டை ஒலியும் கைவளையும் வரவேற்பு தர மெல்ல நடை நடந்து புது மனப்பெண்ணாக நான் இந்த வீட்டுக்கு வரும்போது ஆயிரம் இன்ப கனவுகளை கண்டு வந்தேன். ஆனா குடத்து பால் கவந்தா போல என் கனவுகள் எல்லாம் சிதறி போச்சு. உங்க வெறுப்புக்கு ஆளாயிட்டேன், உங்க இதயத்துல குத்தும் உறவு முள்ளாயிட்டேன். முள்ள புறையோடி போற புண்ணுன்னு சொல்லு. உங்க தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் நான் ஏத்தவளை இல்லாத இருக்கலாம், ஆனா உங்க வெறுப்புக்கு ஆளாகும்படி நீங்க மன்னிக்க முடியாத அளவுக்கு அப்படி நான் என்ன தவறு செஞ்சிட்டேன்? தவறு நீ செய்யவே இல்லை, நான் தான் தவறு செஞ்சிட்டேன். எங்க திரும்பினாலும் உன் உருவத்தை பார்த்ததும் திரும்ப திரும்ப உன் கள்ளப்பட்டதும் என் தவறு தானே? விரக்தி அடைஞ்ச என் வாழ்க்கை மறுபடியும் சீர்படணுங்கிற மத்தவங்க பிடிவாதத்தால விரும்பியோ விரும்பாமலோ நான் இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்துல எனக்கு எங்க தேடியும் அழகு கிடைக்கவே இல்லை. சுடுகாட்டு பகுதியில பிரேதங்களை உலகத்துலதான் எனக்கு அழகு கிடைச்சிருக்கு. அழகு ரொம்ப ஆபத்தானது, ஆட்சி வைக்க சக்தி படைச்சதுன்னு சொல்லுவாங்க. அதை நான் அனுபவிக்கிறேன், நல்லா அனுபவிக்கிறேன்.
கோவில் பிரசாத். முகத்துலாமிஜி கண்ண மூடிக்கிட்டு இருந்தாலும் அவருக்கு மூணு வரணும் தெரியுமே. என்ன தப்பு செஞ்சாங்க? தவறு யாரும் செய்யவில்லை, ஆனால் நாம் இந்த வீட்டிலே இருக்க முடியாது. இங்கு யார் யாரோ இருக்கிறார்கள். யார் யாரோ இருக்காங்களா? இந்த வீட்டிலே நீ மட்டும் தனியாக இல்லை. என் பிள்ளை இருக்கா, மருமக இருக்கா? மருமகள்? அவள் உன் மருமகள் இல்லை. ரத்த வெறி பிடித்தலையும் ஒரு காட்டேன், அவள் இங்கிருந்து போக மாட்டாள். சுவாமி, எங்க மேல கருணை காட்டுங்க. நீங்க தான் காப்பாற்றணும். நான் இப்பவே போய் அவளை கூட்டிக்கிட்டு வரேன். அது நடக்காது. அவள் என் எதிரிலே வரமாட்டாள். அவளை பிடித்திருக்கிற காற்று அவளை என் எதிரே வரவிடாது. வேண்டும் என்றால் போய் அழைத்துப்பார். அவள் என் எதிரிலே வரவே மாட்டாள். சந்தியா, என்னம்மா செய்துக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தான் உட்கார்ந்துருந்தேன். உட்காருங்க. ஏம்மா கீழே வந்து உட்காரக்கூடாது? இங்கே தனியா இருக்கிறது கஷ்டமா இல்ல? என் வாழ்க்கை முழுவதும் தனிமையிலேயே இருக்கணுங்கிறதுதான் என் தலைவதி போல் இருக்கு. நான் என்ன செய்யறது? தப்பும்மா, அப்படியெல்லாம் நினைக்காதே. வயசு வந்த பொண்ணுங்க தனியாகவே இருக்கக்கூடாது. ஆவி காத்து இதெல்லாம் யார் கண்ணுக்கும் தெரியாது. எந்த சமயத்துல என்ன செய்யுமோ யார் கண்டது? தாலி கட்டிய புருஷன் காத்தே என் மேல வீசல. என்ன மத்த காத்து கருப்பெல்லாம் என்ன என்னமா செய்ய முடியும்? இந்த ஆவிகளை பத்தி எல்லாம் நமக்கு என்னமா தெரியும்? பெரிய ஞானிகளும் மகான்களும் தான் இதை புரிஞ்சுக்க முடியும். நம்ம விஷயங்கள் நமக்கே புரியாத போது மத்தவங்களுக்கு எப்படியம்மா புரிய போகுது? அபச்சாரம், பெரியவங்களை பழிக்க கூடாதம்மா. அவங்க முக்காலமும் தெரிஞ்சவங்க. ஆவி காத்து இதெல்லாம் அவங்க கைப்பட்டாலே பறந்துடும். கீழே ஒரு பெரிய சுவாமிஜி வந்திருக்காரு, நீ வாம்மா. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. கீழே வந்து நான் என்ன செய்ய போறேன்? நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், சும்மா உட்கார்ந்திருந்தா போதும். மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு வர இஷ்டம் இல்லை. உனக்கு வர இஷ்டம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். இது சுவாமிஜி முதல்லயே சொல்லிட்டாரு. என்ன நம்புங்கம்மா, எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். இன்னும் ஏன் சுவாமிஜி எதிரில் வரமாட்டேங்கிற? வா போகலாம். அம்மா, என் தலைவிதியால நான் படுற வேதனையும் அவமானமும் போதாது. இன்னும் ஒரு சுவாமிஜி முன்னால நிறுத்தி என்ன ஒரு கேலி பொருள் ஆகணுங்கிறது உங்க ஆசையா? நான் யாருக்கு சொந்தமோ அவரே என்னை ஏறெடுத்தும் பார்க்காம இருக்கிறார். எனக்கு எம்எல்ஏ வெறுப்பா இருக்கு. என்னுடைய இன்ப துன்பங்கள் எதுவா இருந்தாலும் இந்த நாலு சுவர்களுக்குள்ளேயே இருக்கட்டும். உங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், இந்த வீட்டுல என்ன ஒரு அவமான சின்னமா ஆகிடாதீங்க. நான் இந்த வீட்டு மருமகன், உங்க குடும்ப கௌரவத்தின் சின்னம். இதை தவிர வேற எந்த ரூபமும் எனக்கு கிடையாதுமா. இது நம்புகம்மா, என்ன நம்புக. அம்மா, அம்மா. அம்மா, அன்னைக்கு ஒரு சாமியார் வந்தாரு, அவரு பெரிய ஆளா போல இருக்கு. தேங்காய் உடச்ச மாதிரி தான் தாண்ட பேசினாரு. அந்த சாமியாரா? அவர் முற்றும் திறந்தவர். அப்படியே முற்றும் திறந்தவர்னா குடும்பத்தை மட்டும் திறந்தவர்ல, பெரிய பெரிய வீடு, பெரிய பெரிய காட்ரேஜ் பீரோ, பெரிய பெரிய பூட்டு, பேங்கு, இது எல்லாத்தையும் திறந்தார். போலீஸ் வந்து புடிச்சு லாக்கப்ல வச்சது. லாக்கப்பையும் திறந்தார், மறுபடியும் புடிச்சு ஜெயில வச்சாங்க. சமயம் பார்த்து ஜெயிலையும் திறந்தார். வெளியில வந்து ஒரு சண்டையில ஒருத்தனுக்கு மண்டைய திறந்தார். அப்புறம் தப்புறத்துக்கு வழியே இல்ல, காவியை உடுத்திக்கிட்டு சாமியார் ஆகி இமயத்துக்கே போய் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இங்க வந்திருக்கிறாரு. அவருக்கு இந்த பில்லி சூனியம் பேய் பிசாசெல்லாம் இதெல்லாம் சரல. ஆமா, பேய் பிசாசு இருக்கிறது உண்மைதானே? பிசாசாது அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உனக்கு ரொம்ப தெரியுமா? ஏன் தெரியாது? எங்க அப்பாவே பேய் ஓட்டுறவன் தானே.
அவரே சொல்லிருக்காரு இதெல்லாம் சுத்த ஹம்பக். ஹம்பக் அது என்ன ஹம்பக்? ஹம்பக் ஹம்பக் தெரியாது, சுத்த பித்தலாட்டம்னு அர்த்தம். அது எப்படி அவளை நிச்சயமா சொல்ற? எனக்கு தான் தெரியுமே, சொல்றேன் கேளு. எங்க ஊர்ல ஒரு பந்தய வச்சாங்க. எப்படி? எப்படின்னா ராத்திரி 12 மணிக்கு தனியா சுடுகாட்டுக்கு போய் அம்மாவாச இருட்டு எங்கயோ ஒரு ஆந்த கத்து. ஆந்த கத்தட்டு நீ கத்தாத. ஆந்த கத்துச்சா? கத்துச்சு கத்துச்சு. அவனும் சுத்து மட்டும் பாத்துக்கிட்டு சுடுகாட்டுக்கு வந்தானா போனோம் நகு 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 நகுன்னு எரிச்சுக்கிட்டு இருக்கு. வேப்ப மரம் அவன் கண்ணுக்கு தெரியுது. ஒண்ணு இல்ல, மெதுவா சொல்லு. வேப்ப மரத்துல ஏறின ஆணிய கையில எடுத்து மரத்து மேல வச்சு டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு திரும்பினான். ஒரு சத்தம், பின்னால இருந்து யாரோ சட்டைய பிடிச்சு இழுத்த மாதிரி இருந்து ஐயோ அலர்ந்தான். கீழே விழுந்தான். என்ன தாமர அந்த மண்ட ஓடு வருது எங்களுக்கு தெரிஞ்சு தெரியுதா? எனக்கு தெரியுது. கண்ணத்துல போட்டுக்க வந்துரு. மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத அமைதியான இடத்துக்கு உங்களோட கொஞ்ச நேரம் மனம் விட்டு தனியா பேசுறதுக்கு. அத வீட்லயே பேசிருக்கலாமே. வீடா? உங்க மன சரிய சொல்லுங்க. வீட்டுல எப்பவாவது நீங்க என்கிட்ட அன்பா ஒரு வார்த்தை பேசிருக்கீங்களா? இல்ல பேசத்த அனுமதிச்சிருக்கீங்களா? அங்க எனக்கு கிடைச்சதெல்லாம் உங்க கோபமும் வெறுப்பும் தானே. அதனாலதான் இவ்வளவு தூரம் உங்களை தேடி வந்தேன். வந்திருக்கிய அந்த அளவுக்கு உரிமை எனக்கு என்னைக்காவது கொடுத்திருக்கீங்களா என்ன? என்னோட வாங்க. சந்தியா வா, வீட்டுக்கு போகலாம். இனிமே அந்த வீட்டுல உனக்கு ஒரு குறையும் இருக்காது. இப்போதைக்கு நான் வீட்டுக்கு போக விரும்பல. இன்னைக்கு நான் ஒரு சுதந்திர பறவையா வானவெளியில சிறுகடிச்சு பறக்க விரும்புறேன். திறந்த வெளியில உங்களோட மனம் திறந்து பேச தனிமையை தேடி வந்திருக்கேன். என்னோட வாங்க. அவதை பிழியும் நிலம், ஆனந்தமான தென்று, மிருதுவான இந்த மணல் தரை. என்னை பிடிக்காதது போலவே இதெல்லாம் கூட உங்களுக்கு பிடிக்கலையா? இதெல்லாம் இருக்கட்டும். நாம் எதுக்கா இங்க வந்திருக்கோம்? என் வாழ்க்கை பிரச்சனைக்கு விடை காண்பதற்கு. நீ என்ன சொல்ற? உங்களுக்கு தெரியாது, பரிதாபத்துக்குரிய ஒரு ஜீவன் ஜென்ம ஜென்மங்களாக உங்களை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறது. அப்போதெல்லாம் அதன் பிடியில் இருந்து விலகி அந்த பேதையின் ஆசைகளை நிராகரித்திருக்கிறீர்கள். நீ சொல்றது உண்மை.
யுக யுகாந்திரமாக உங்களையே அடைய விரும்பும் அந்த ஆசைகள் இப்போது பெண் உருவத்தில் வந்திருப்பது உங்களுக்கு தெரியவில்லை? பெண் உருவத்தில்? என் உருவத்தில் உங்களை அடைந்தும் அடைய முடியாத அபாகியவதி நான் தான். கட்டிய கணவன் அருகில் இருந்தும் தொட்டு மகிழ முடியாத அந்த துரதிருஷ்டசாலி நானே தான். சந்தியா, நான் உன்னை நெருங்க முயற்சிக்கும் போதெல்லாம் என் கால்களை யாரோ கட்டி போடுவது போன்ற ஒரு பிரமை. உன்னை தொட்டு மகிழ விரும்பும் போதெல்லாம் ஏனோ என் கைகள் செயலற்று நின்று விடுகின்றன. உன் பேரழகை கண்டு மகிழ நினைக்கும் போதெல்லாம் உனக்கும் எனக்கும் இடையே ஏதோ ஒரு மாயத்திரை தடையாக இருந்து கொண்டே இருக்கிறது. இது என் துர்பாகியம் இல்லாமல் வேற என்ன இருக்க முடியும்? சந்தியா, நான் என்ன செய்யறது என்ன செய்யக்கூடாதுங்கிறதே எனக்கு தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. குழப்பம் தீர வழி இருக்கு. உங்க இதய பூர்வமான அன்புக்கு ஏங்கும் இந்த அபலையின் விழிகளை பாருங்க. ஓய்வில்லாமல் துடித்துக் கொண்டிருக்கும் என் இதய தாபத்தை தீருங்கள். சாயங்காலம் 7 மணிக்கு சார். அம்மா, அவ சாகலம்மா.
தம்பி, உன் வாய்க்கு சக்கரை தான் போடணும். அவ தீர்க்காயுசா இருக்கணும். அவ எப்பவுமே சாக மாட்டாமா. உயிரோடு இருக்கிறவங்க தான் செத்து போவாங்க. ஏற்கனவே செத்து போனவ எப்படியம்மா மறுபடியும் சாக முடியும்? நீ என்னப்பா சொல்ற? சாயங்காலம் 7 மணிக்கு விபத்து நடந்திருக்கு. ஆனா அவளை ராத்திரி 2 மணிக்கு இங்கு பார்த்தேன். ஏதாவது கனவு கண்டிருப்பீங்க சார்? கனவு இல்ல, என் கண்ணாலேயே பார்த்தேன். ஆண்டவன் புண்ணியத்துல உன் வாக்கு பறிக்கட்டும். எதுக்கும் நீ போய் விசாரிச்சுட்டு வாப்பா. நான் போய் விசாரிக்கிறது அர்த்தமே இல்லம்மா. அவ உயிரோட தான் இருக்க. என் மனசு கேட்கலப்பா. நீ போய் எப்படியாவது அவளை கூட்டிக்கிட்டு வந்தா தான் எனக்கு நிம்மதி. புறப்படு புறப்படு தம்பி, புறப்படு. ஆமாங்க சார், வாங்க போகலாம். உங்க ஆசையத்தான் கெடுப்பானே. சின்னம்மா கிடைப்பாங்கன்னு தேடி வந்தோம். அவங்க கிடைக்கல. அவங்க வச்சிருந்த பெட்டி தான் கிடைச்சது. என்ன செய்வது? வாங்க சார் போலாம். ஆனந்தோட நிலைமையை என் கண்ணால பார்க்க முடியல டாக்டர். ஒண்ணு மேல ஒண்ணு பேரடியா வந்தா அவனால எப்படி தாங்க முடியும்? இந்த சின்ன வயசுல அவனுக்கு எத்தனை சோதனை. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால காதலிச்ச ரமா இறந்துட்டான். இந்த துக்கம் அறையிறதுக்குள்ள கல்யாணமாகி மனைவி இறந்துட்டான். இந்த வேதனைகளை எல்லாம் மறக்க ஆனந்த் கொஞ்ச நாளைக்கு வெளியூர் போய் தங்கி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிலைமையில எங்க போய்? ஏன், நம்ம மல பங்களாவில் தங்கிருங்க. உங்களுக்கு துடைக்க வேணும்னா நம்ம லதாவும் கூட கூட்டு போங்களேன். சரிங்க, அப்படியே செய்யலாம். நாளைக்கே புறப்படுவோம். பாதம் பாதம் கூப்பிடுறாங்க. எங்க தாமர நீ கூப்பிடு. பாத்தீங்களா அம்மா? என்னடா அது? இந்த பங்களாவில மனுஷங்களே இல்லம்மா, பேய் பிசாசு தான் குடியிருக்குது. பேயும் இல்ல பிசாசும் இல்ல, சும்மா பேய் இங்க இல்லம்மா. நம்ம ஊர்ல இருந்து வந்திருக்கலாம்ல. அதுக்கு என்ன பெட்டியா படுக்கையா இல்ல ரயிலுக்கு டிக்கெட் வாங்க போதா? நமக்கு முன்னாடியே காத்தோட காத்தா இங்க வந்திருக்கலாம்ல. சும்மாரியா, எப்ப பார்த்தாலும் பேய் பிசாசுன்னு சொல்லிக்கிட்டு உன்னை பார்த்தாதான் பேய் மாதிரி இருக்கு. சரி சரி, சும்மா இருங்க, வாங்கம்மா போலாம். வாணி முத்தையா, 18-ஆம் படி கருப்பையா, இந்த மலையை விட்டு போற வரைக்கும் என்னை காப்பாத்தையா. கருங்குரங்கு மாதிரி வந்து எதுக்கு நின்றுட்டு இருந்தா கத்தாம என்னையா செய்யறது? பேசினதுக்கு அப்புறம் எல்லாம் மனுஷன் தெரியுது. யாரு நீ? நான் இந்த வீட்டு காவல்காரன், ஆரிய பாதம். நீதான் ஆரிய பாதமா? ஆடினது போதும், பாதம் இருக்கா காமி? ஏன் இல்ல, பேய் பிசாசுகளுக்கு பாதம் இருக்காருப்பாங்க. உனக்கு இருக்கு பேய்னா உனக்கு ரொம்ப பயமா? எனக்கு பயம் இல்லையா? ஏன் பயம்? ஏன் இந்த ஊர்ல பேய் ரொம்ப அதிகமா? இந்த ஊர்ல பேய் தான் மெஜாரிட்டி, ஜனங்க எல்லாம் மைனாரிட்டி. அதோ தெரியுது மரம் போடுமா?
ஏயா, பேய்கள் எல்லாம் எத்தனை மணிக்கா நடமாடும்? ராத்திரி 12 மணிக்கு தான். 12 மணிக்கு? ஆமா, நடு ராத்திரி 12 மணி அடிச்சுதா பார்க்கணுமே அவங்க ஆட்டத்தையும் பாட்டத்தையும். அப்பங்கப்பா அடையவாதம் வந்துட்டேன், மிச்சத்தை வந்து அப்புறம் சொல்றேன். 12 மணிக்கு பேய்கள் ஆடு பாடு நடமாடு. இன்னைக்கு இல்ல முத்தம்மா, இத நினைச்சு பார்க்க நேரம் இல்ல முத்தம்மா. கேட்டு வச்சவன் தூங்குறானே முத்தம்மா, அத காத்திருப்பவன் இயங்குறானே முத்தம்மா. முத்தம்மா முத்தம்மா, நீ யாரு முதல்ல சொல்லு. நான் எப்போது இங்கே இருக்கிற பழைய ஆளு, நான் இன்னைக்கு தான் வந்த புது ஆளு. புது ஆளா? இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. கருங்குரங்கு நீதான் ஐயா? ஆடிய பண்ற மாதவன் பயந்துட்டியா? பயப்பில்ல, ஏதோ பேய் பிசாசுன்னு சொன்னிய அதனால. ஆமா, இப்ப மணி என்னாச்சு? மணி 11:00. அப்ப 12:00 பேய் வரும்ல? 12 மணிக்குன்னு கரெக்டா சொல்ல முடியாது, அதுக்கு எவ்வளவு வேலையோ. கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் வரும். வந்தாச்சு வந்தாச்சா? இது அது இல்ல, நம்ம தாமரை. தாமரையும் இல்ல அள்ளியும் இல்ல, பேயெல்லாம் நினைச்சு ரூபத்துல வரும். இது மோகினி பிசாசு. யா என்ன நடு கிராமத்துல உட்காந்துக்கிட்டு பேய் மாதிரி முடிக்கிறீங்க? யோ, அந்த தாமரை மாதிரியே இல்ல. குப்பந்தம் தானே தாமரை மாதிரி இருக்கணும். ஐயா கிண்டலா பண்றீங்க? தாமரையே தான், குரல் அப்படியே இருக்கியா? ஐயோ அப்படித்தான் இருக்கும். உனக்கு தாமரை மேல பிரியா, உன் கண்ணுக்கு அப்படி தெரியுது. இது பார்த்தியா பேய்? உன்னை பார்த்துதான். என்ன பார்த்தா? என்ன பார்த்தா? யார் சொன்ன? யார் சொன்ன? இவன் தான் சொன்ன. நீயா? நீயா? நான் இல்ல, இவன் தான். ஏயா ஊர்ல வர்றவங்க போறவங்களை எல்லாம் பேய் கதை சொல்லி விரட்டிக்கிட்டு இருக்கியா? நீ ஒரு பெரிய பேய், இந்த ஆள் ஒரு குட்டி பேய். நீங்க ரெண்டு பேரும் இருக்கிற இடத்துல என்ன பேயா வரும்? பேயா பேய்? என்னையா என்ன மணி? என்ன இப்ப 12 மணி ஆயிடுச்சுல? இந்த ஆள் கூட உட்காந்துட்டு வெட்டியா கதை விழுந்துகிட்டு இருக்கியே. யோ, ஞாபகம் இருக்கா? காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கணும், வெந்நீர் போடணும், காபி போடணும், அப்புறம்தான் என்ன எழுப்பணும். தெரியுதா? விழிக்காதையா ஊசி அப்ப. ஐயா அம்மா வேலைக்காரி தானே? ஏன் எஜமானி அம்மா மாதிரி தெரியுதா? காலம் கெட்டு போச்சு, நான் பார்த்து வேலைக்கு சேர்த்த பொண்ணு, இப்ப எனக்கே வேலை சொல்றா. உனக்கே? உனக்கு பரவாயில்ல, நீ பழகினவன், என்ன கொஞ்சமாவது மதிக்க வேண்டாம். இவரை அடக்கி வைக்கிறதுக்கு ஒரு வழி தெரிய மாட்டேங்குது. கவலைப்படாத, மலையில இல்லாத மூலிகையா? என்னப்பா விஷம் வச்சு கொள்ள போறியா? அந்த பொண்ணு நீ சொல்றபடி கேட்கணும், அவ்வளவுதானே? கவலைப்படாத கவலைப்படாத. ஆரிய பாரம், உன்னை மலை போல நம்புறேன். நம்பு, மலை போல நம்பு. மலை மேலே தெரியாம தவறு பண்ணிட்ட, மன்னிக்கிறந்தாயே? உன் தவறுக்கு என்ன தண்டனை தெரியுமாடா? குடு குடு குடுறா இதை. உன் கழுத்தை நெரித்து ரத்தத்தை குடிக்க போகிறே. தாயே, இது நான் தெரியாம செய்த பாவம். இல்ல இருக்க அம்பை நோகலாமா? துப்பாக்கி இருக்க தோட்டாவை நோகலாமா? அந்த துப்பாக்கி அதோ கொண்டு வாவன். கல்யாணமே ஆகல, காப்பாத்து தாயே. ரெண்டு பேரும் கன்னத்தில் போட்டுக் கொள்ளுங்க. உங்கள் கன்னத்தில் போட்டுக் கொள்ளுங்களா? பிடிங்க, பிடிக்கும் பாருங்க. ஒன்னு ரெண்டு மூணு. தாமரைய உங்க கால விழ வைக்க போறீங்களா? இப்ப யார் கால யார் விழுந்ததாரா? நான் தான் தாமரை.
நீ பேசாண்டே. டான்ஸ் நடக்க போகுது, வாங்க போகலாம். நானா? உங்களுக்காக தான் ஏற்பாடு செய்திருக்கு. உங்க கட்டாயம் வரத்தான். ஆல்ரைட், நீ போ, நான் பின்னாடி வரேன். ஓகே. என்னையா தேடிக்கொண்டிருக்கிறாய்? இல்லை, வேறு யாரையோ தேடுகிறாய். வாழ்க்கையே ஒரு தேடும் படலம் தானே? சரியாக சொன்னாய். ஆனால் நீ யாரை தேடுகிறாய் என்பது உனக்கு தெரிகிறதா? அவர்கள் இந்த உலகத்தில் தான் இருக்கிறார்களா? அதுதான் எனக்கும் புரியல. சில சமயம் கனவு மாதிரி தோணுது, சில சமயம் உண்மையாகவும் தெரியுது. ஒரே குழப்பமா இருக்கு. குழப்பம் தீர்ந்துவிடும். எப்போ? காலம் வரும்போது. காலம் வரும்போதா? ஆம், அப்போது நீயாகவே என்னை தேடிக்கொண்டு வருவாய். Thank you.
மறுபடியும் நான் அவளை பார்த்தேன். அவளா? யார் ஆனந்த்? என்ன சொல்றீங்க ஆனந்த்? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. மை டியர் டாடி, ஆனந்த நிலை வர வர மோசமாகிறது. சதா பிரமை பிடித்தது போல் இருக்கிறார். எதை கேட்டாலும் சொல்ல மறுக்கிறார். எவரிடமும் சொல்லாமல் வெளியே ஓடிவிடுகிறார். அவர் உங்கள் பக்கத்தில் இருந்தால் நல்லதென்பது என் அபிப்பிராயம். இதற்கு ஒரு முடிவு உடனே செய்ய வேண்டும். உங்கள் பதிலை உடனடியாக எதிர்பார்க்கிறேன் அன்புள்ள லதா. அதிலிருந்து விடுபடும் வேளை வந்துவிட்டது. ஓ, எங்கே? அதோ பூமியும் ஆகாயமும் ஒன்று சேரும் அந்த அடிவானத்துக்கு அருகே. உன் கண்களுக்கு ஏதாவது தெரிகிறதா? ஒண்ணுமே தெரியல. ஆம், இந்த ஊனக்கண்களால் அதை பார்க்க முடியாது. என்ன சொல்றீங்க? நிறைவேறாத ஆசைகளோடு ஒரு அபலையின் ஆத்மா உனக்காக அலைந்து கொண்டிருக்கிறது. உன்னை எதிர்பார்க்கும் அந்த ஆத்மா உன் உருவத்தையோ உடலையோ எதிர்பார்க்கவில்லை, ஆத்மாவைத்தான் எதிர்பார்க்கிறது. இரண்டு ஆத்மாக்களும் கலந்து மகளும் அந்த இன்பலோகத்தை காண வேண்டுமானால் இந்த மாய உடலை நீ உதறி தள்ள வேண்டும், மண்ணுலகை விட்டே வெளியேற வேண்டும். உன் வரவை எதிர்பார்த்து 100 வருடங்களாக காத்திருக்கும் அந்த ஆத்மாவை நீ அடையாளம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? 100 வருஷமா? ஆம், 100 வருடங்களுக்கு முன் அந்த ஜென்மத்தில் அவள் உன் மனைவி. நீங்கள் இருவரும் தனிமையில் ஆடிப்பாடி விளையாட இந்த மலைப்பகுதிக்கு வந்தீர்கள். இதே இடத்தில் தான் உன் மனைவி கால் தவறி கீழே விழுந்தாள். நீயும் அவளை விட்டு பிரிந்தாள். விழுந்தவள் எழுந்தாள். விந்தையான ஆவி உருவை அடைந்தாள். செந்தலிலே கலந்து தன் தெய்வத்தை தேடினாள். புயலோடு புயலாகி பூவுலகை வலம் வந்தாள். வேளை வந்துவிட்டது. பிரித்து வைத்த விதி உங்களை மீண்டும் ஒன்று சேர்க்கப் போகிறது. அதனால் தான் நீ இங்கு வந்திருக்கிறாய். எந்த இடத்தில் அன்று பிரிந்தீர்களோ அதே இடத்தில் இன்று ஒன்று சேரப்போகிறீர்கள். வெண்ணில் ஆடையணிந்து மோகன புன்னகை சிந்தி மௌன பாஷையிலே உன்னை வா வா என்று அழைக்கும் அந்த புனித ஆத்மாவை, இரண்டு ஆத்மாக்களின் புனித சங்கமத்தை நீ தாமதப்படுத்தாதே. குதித்துவிடு, போ போ.
ஆனை. ஆனந்த், நீ நல்ல டாக்டர் மட்டுமல்ல, ஒரு நல்ல பேஷண்டா நடந்துக்கணும். அவ யாரு, எங்க வந்தா, எப்படி போனாங்கிறத மனசுல போட்டு குழப்பிக்காம கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துக்கணும். இப்ப உனக்கு ஓய்வு அமைதி இல்லைன்னா உன் உடல்நிலை எவ்வளவு பாதிக்கப்படும்ங்கிறத டாக்டரான உனக்கு நான் சொல்லணுமா என்ன? பிளீஸ் டேக் ரெஸ்ட். லதா, பி கேர்ஃபுல். உடனே கூப்பிடு. இதோ சொன்னார். எங்க போயிருப்பார்? Thank you.
आनंद ना इंके इरके मनि उम रहा निरंतर स्वर्ग சொல்லு
ரமேஷ், நீயா? நான் தாம். என்ன இது? எதுக்கு இதெல்லாம்? உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம சிங்கப்பூர் தாத்தா எழுதி வச்ச உயிர். உயிருக்காகவா? ஆமா. உயிர் பிரகாரம் உனக்கு பைத்தியம் அடிச்சா அந்த சொத்தெல்லாம் அடுத்த வாரிசு. சொந்த அடுத்த வாரிசு நான்தா. கேவல் சொத்துக்காவா இத்தனையும் செய்த? ஆமா. நீயும் சாகக்கூடாது, சொத்தும் எனக்கு சேரணும். அதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி செய்தேன், ஆனா முடியல. கடைசியா இந்த முடிவுக்கு தான் என்றால் வரம் கொடுத்தது. கொலை செய்த குற்றத்திற்காக அரெஸ்ட் பண்றேன். பரிதாபத்திற்குரியவர் ரமேஷுக்கு உடந்தையாக இருந்ததால் இவளுக்கு இந்த கோரமரணம். இந்த கேசுக்கு தேவையான எல்லா விவரமும் இந்த டைரியில் இருக்கிறது. இதை ரமேஷ் தன் கைப்படவே எழுதியிருக்கிறார். மாண்டு கிடக்கும் மோகினியும் திகைத்து நிற்கும் சந்தியாவும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள். 18 வருஷங்களுக்கு முன் இவர்களது பெற்றோர் குடும்ப சண்டையின் காரணமாக பிரிந்து விட்டார்கள். தாயிடம் சந்தியாவும் தந்தையிடம் மோகினியும் வளர்ந்து வந்தார்கள். சந்தியாவின் தாய் ஆனந்தின் தாயாருக்கு தூரத்துறவு. சந்தியாவை தன் மருமகளாக்கிக் கொள்வதாக ஆனந்தின் தாய் சந்தியாவின் அம்மாவுடைய மரணத்திருவாயில் வாக்கு கொடுத்திருந்தார்கள்.
இதெல்லாம் தெரிந்த ரமேஷ் சந்தியா மோகினி இருவரது உருவ ஒற்றுமையை பயன்படுத்தி ஆனந்தை பைத்தியமாக்கி அவருக்கு வரவிருந்த சொத்துக்களை அபகரிக்க பிரமாதமான திட்டம் ஒன்றை உருவாக்கினான். குடிகார தகப்பனிடம் சென்றான், குடி கொடுத்தான், ஆசை காட்டினான், மோகினியை தன் பொறுப்பிலே ஏற்றுக்கொண்டான். சந்தியாவின் பழக்க வழக்கங்களையும் அவளுக்கு பிரியமான பாட்டையும் மோகினிக்கு கற்றுக் கொடுத்தான். முதன் முதலாக ஆனந்தின் கார் முன்னால் மோகினியை நிறுத்தி தன் மோசடி நாடகத்தின் முதல் காட்சியை ஆரம்பித்து வைத்தான். சுடுகாட்டு கதவு தானா திறந்ததே? ஆள் மறைந்திருந்து கேட்டை திறந்து மூடும்படியாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். ரமாவின் மரணம், ஆனந்த் ரமாவை கல்யாணம் செய்து கொள்ளப் போவதாக ரமேஷ் அறிந்தான். தன் திட்டங்களுக்கு இடையூறாக வந்த ரமாவை கொன்றான். ஆனந்தை பாழடைந்த பங்களாவுக்கு அழைத்து வந்தார்கள். மோகினியை கட்டிலில் பிணம்போல் கிடத்தினார்கள். மறுபடியும் ஆனந்த் வந்து பார்க்கும்போது அந்த ரூமையே காலி செய்திருந்தார்கள். அப்படின்னா அந்த போலீஸ்காரங்க அவங்க சொன்ன கதை எல்லாம் திட்டம் போட்டே செய்தார்கள். அதோ அந்த காட்சியிலே வந்த நடிகர்கள். அந்த படகு பாட்டு அது வெறும் டேப் ரெக்கார்டர். கார் வைப்ப நினைச்ச நேரத்தில் நிக்கிறதும் வேலை செய்யறதுமா இருந்தது. அது பிரத்யேகமாக தயார் செய்த ஒரு சுவிட்சை கார் கதவின் கைப்பிடியில் மறைத்து வைத்திருந்தார்கள். தேவைப்படும் போது மோகினி அதை பயன்படுத்தி இருக்கிறாள். சார், அந்த ரயில் விபத்து கூட இவங்க திட்டம் தானோ? இல்லை, விபத்து நடந்தது என்னமோ உண்மைதான். ஆனால் விபத்துக்கு முன்னாலேயே ரமேஷின் ஆட்கள் சந்தியாவை கடத்தி விட்டார்கள். அந்த விபத்தை அவர்கள் பயன்படுத்தி விட்டார்கள். மற்ற விவரங்களை சந்தியாவே சொல்லட்டும். ரயிலிருந்து என்னை கடத்தி வந்த பிறகுதான் அவரை பைத்தியமாக்க இப்படி ஒரு பெரிய கூட்டமே வேலை செய்யறதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சில சமயங்கள்ல அவளை மறைச்சு என்னையும் என்ன மறைச்சு அவளையும் அவருக்கு காட்டினாங்க. இங்கிருந்து நான் தப்பிக்க ஏதாவது முயற்சி செஞ்சா என் கணவர் கொல்லப்படுவாருன்னு சொல்லி என்ன மிரட்டி வச்சிருந்தாங்க. டாக்டர் வீட்டுல நடக்கிறதெல்லாம் இவங்களுக்கு அப்பப்போ எப்படி தெரிஞ்சது? எல்லாம் ரவடி ரங்கனின் வேலை. ரங்கனா? ஆம், உங்க வீட்டிலே மாதவன் என்ற பெயரிலே வேலைக்கு சேர்ந்து ரமேஷுக்கு அப்பப்ப செய்திகளை ரகசியமாக அனுப்பி வைத்தது இவன்தான். இவனது உண்மை பெயர் ரவடி ரங்கன். பூட்டிய வீட்டுக்குள் பாட்டு கேட்டதும் பியானோ சீட்டை சுத்தி விட்டதும் எல்லாம் இவன் வேலைதான். இவன் வேலைக்கு சேர்ந்ததும் சந்தேகத்தின் பேரிலே துப்பறியும் இலாக்காவை சேர்ந்த மிஸ் லோச்சனாவை தாமரை என்கிற பேரிலே ஆனந்த் வீட்டிற்கு அனுப்பி வைத்தோம். இந்த கேஸில் சுலோச்சனாவின் உழைப்பு பாராட்டத்தக்கது. ரமேஷ், சந்தர்ப்பம் சூழ்நிலையும் குற்றவாளிகளுக்கு சில சமயம் சாதகமாக இருக்கலாம். ஆனால் சட்டத்தின் பிடியிலிருந்தும் போலீசாரின் பார்வையிலிருந்தும் குற்றவாளிகள் எப்பவுமே தப்ப முடியாது. இன்ஸ்பெக்டர், இவளை கொண்டு போகலாம். திட்டமிட்டு பிறரை ஏமாற்றி வாழ நினைப்பவர்களுக்கு ரமேஷின் முடிவு ஒரு பாடமாக இருக்கட்டும்.